தமிழகம் உள்ளிட்ட ஐந்து மாநில சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு அரசியல் கட்சி தலைவர்களின் தேர்தல் பிரச்சாரம் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது தமிழகம் புதுச்சேரி மற்றும் கேரளாவில் ஏப்ரல் ஆறாம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது மேற்கு வங்கத்தில் எட்டு கட்டங்களாகவும் அஸ்ஸாம் மாநிலத்தில் மூன்று கட்டங்களாகவும் சட்டப்பேரவை தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது ஏற்கனவே இரண்டு கட்ட வாக்குப்பதிவு முடிவடைந்துள்ள நிலையில் மேற்கு வங்கத்தில் மூன்றாவது கட்ட வாக்குப்பதிவும் அஸ்ஸாம் மாநிலத்தில் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவும் வரும் ஏப்ரல் ஆறாம் தேதி நடைபெறவுள்ளது தமிழகம் புதுச்சேரி கேரளா ஆகிய மாநிலங்களை பொறுத்தவரை சட்டப்பேரவை தேர்தல் ஒரே கட்டமாக ஏப்ரல் ஆறாம் தேதி நடைபெறவுள்ளது இதற்கான வேட்புமனு தாக்கல் மார்ச் பன்னிரெண்டாம் தேதி தொடங்கி மார்ச் பத்தொன்பதாம் தேதி நிறைவடைந்தது இறுதி வேட்பாளர் பட்டியல் மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி வெளியானது இதனைத் தொடர்ந்து அரசியல் கட்சி தலைவர்கள் கடந்த பத்து நாட்களாக மாநிலம் முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் பிரச்சாரத்திற்கு இன்னும் ஓரிரு நாட்கள் மட்டுமே எஞ்சியுள்ள நிலையில் தலைவர்கள் உச்சக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தமிழகத்தில் தேர்தல் பிரச்சாரம் நாளை மாலை ஏழு மணியுடன் நிறைவடைகிறது பகல் நேரத்தில் அனல் வீசுவதால் தேர்தல் பிரச்சாரம் செய்ய இரண்டு மணி நேரம் கூடுதலாக அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது பிரச்சாரத்தின் இறுதி நாளான நாளை சேலம் மாவட்டத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியும் சென்னையில் உள்ள தொகுதிகளில் திமுக தலைவர் மு ஸ்டாலினும் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளனர் தேர்தல் பிரச்சாரம் ஓய்ந்த பின்னர் அனைத்து தொகுதிகளிலும் இருந்து வெளி மாவட்டங்களைச் சேர்ந்த அனைவரும் வெளியேற்றப்படுவார்கள் தேர்தல் ஆணைய அலுவலர்கள் மாநிலம் முழுவதும் தீவிர கண்காணிப்பில் ஈடுபடுவார்கள்